ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யோடெக் யூடியூப் சேனல். நான் தான் யோகிந்த். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தினைக்கு ஒரு டெக் ரிவ்யூஸ் மற்றும் டெக் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒன் பிளஸ் நாடோட ரிவ்யூ மட்டும், எப்படி சொல்றது, ரிவ்யூ மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், என்னோட ரிவ்யூ எல்லாமே பார்க்க போறோம். அந்த ரிவ்யூலாம் நீங்க பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள்னு கொடுத்தாங்க, நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸா இருக்கட்டும், அன்பாக்சிங் வீடியோஸா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி ரிவ்யூ வீடியோஸா இருக்கட்டும், எதுல எல்லாமே உங்களுக்கு உடனடி அப்டேட்ஸா உங்க மொபைல் வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க, இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாமா? சரி வாங்க போயிடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஒன் பிளஸ் நாடோட ரிவ்யூ தான் பார்க்க போறேன்ட்டு. இந்த ஒன் பிளஸ் நாட் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன மொபைல் தான், இது நல்ல ஒரு சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய மொபைல்னு சொல்லலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரேட் ஒன் பிளஸ் ரொம்ப கம்மி பண்ணி இந்த இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ரிவ்யூ மட்டும் என்னோட கருத்துக்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மொபைலோட டிசைன் குவாலிட்டியிலேருந்தே வர ஆரம்பிச்சுவோம். டிசைன் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பக்காவ பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபினிஷாக இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா கிளாஸி ஃபினிஷாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும் போது மொபைல் அந்த கிளாஸ் பின்னாடி கிளா கார்னிங் ஒருலா கிளாஸ் ஃபைவால் தான் ஃப்ரண்ட்லி பேக்லேயும் ரெண்டு சைடுமே பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் அந்த மொபைல் பிடிக்கும்போது உங்கள் கிளாஸினஸ் செம்மையாக இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாலிடாக இருக்கு மொபைல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிடிக்கும்போது ஒரு சாலிடான மொபைலை பிடிக்கிற ஃபீல் உங்களுக்கு உண்மையானு கிடைக்கிது. உங்களுக்கு மொபைல் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹேண்டியாகவே இருக்குன்னு சொன்னாங்க. மொபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மொபைலாம் கிடையாது, கரெக்டான அளவில் சின்ன கரெக்டாக ஹேண்டியாக இருக்கும். ரொம்ப சின்னதும் கிடையாது, ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஹேண்டியாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும்போது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரீமியம் குவாலிட்டி, நீங்கள் மொபைலை எடுத்து கையில் வைக்கும்போதே நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆப்பிள் மொபைலை எடுத்து வச்சா நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஒரு ப்ரீமியமான மொபைலை பிடிக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இதுலேயும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அதோட குவாலிட்டி, பில்ட் குவாலிட்டி செம்மையாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லுவாங்க. உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும், ப்ரீமியம் குவாலிட்டி கிடைக்கும். நீங்கள் அந்த மொபைலை எடுத்து கையில் வைக்கும்போது, ஐயோ என்னடா இது, ஒன் பிளஸ் மொபைலு, அதை எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹையர் அண்டான மொபைல் நம்ம கையில் வச்சுருக்கோம், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் இந்த மொபைலை எடுத்து நீங்கள் கையில் வைக்கும்போது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ரெண்டு சைடும் கார்னிங் குர்லா கிளாஸ் ஃபைவால் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட பில்ட் குவாலிட்டியை பார்த்துட்டோம். அடுத்து இதோட டிஸ்பிளேவை பார்த்துருவோம். டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6.44 இன்ச்சுங்கிற டிஸ்பிளே உங்களுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு மீடியம் சைஸ் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். 120 Hz கொடுத்துருக்கலாம், பட் இட்ஸ் ஓகே. 90 Hz 90 Hz ஓகே தான், உங்களுக்கு ஸ்மூத்னஸ் லெவலில் வேறு லெவலில் இருக்கும். 90 Hz 90 Hz கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே ஃபுல் ஹெச்டி ஆமோல் டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆமோல் டிஸ்பிளேன்றதுனால அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். செல்லாகக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் இது. உண்மையாலுமே இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணதுக்கு ஒரு பெரிய தம்ஸ்அப்னே சொல்லுவாங்க ஒன் பிளஸுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து ஜிபியூன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்கே Android 6 20 இந்த ஜிபி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு கேமிங்க்கு உங்களுக்கு கிராஃபிக்ஸுக்கு பஞ்சமே இருக்காது, இது ஒரு நல்ல ஜிபியூன்னு சொல்லலாம். இங்கே Android 6 20 எடுத்துகிட்டு வந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ்னு பார்த்தீங்கன்னா. அடுத்து இதோட ரேம் செக்ஷனுக்கு நம்ம வந்தோம்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் கொடுக்குறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8GB + 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜராக கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12GB 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜராக கொடுக்குறாங்க. இதில் ரெண்டில் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளுக்கு மெயினான ஒன்று பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே 4115mAh கொண்ட பேட்டரி எடுத்து வந்திருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 30W அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதோட சார்ஜிங் டைம் என்னன்னு எனக்கு இன்னும் அஃபிஷியலாக தெரில, பட் நான் தெரிஞ்சால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதோட சார்ஜிங் டைம்ன்றது எனக்கு தெரில. இதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4115mAh கொண்ட பேட்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது மட்டும்தான் என்ன பொறுத்தவரையிலும் கம்மின்னு நான் சொல்லுவேன். பேட்டரி வைஸ் இன்னும் ஒரு 5000mAh எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஏன்னா இப்போ வர முக்காவாசி பிராண்ட்ஸ் மொபைலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000mAh கொண்ட பேட்டரி தான் கொடுக்குறாங்க. அது இப்போ சாம்சங்லாம் ஒரு மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000mAh கொண்ட ஒரு பேட்டரி கொடுத்துருந்தாங்க. அது என்ன மொபைல் உங்களுக்கே தெரியும், அதை நான் சொல்ல விரும்பலைங்க. அந்த மொபைல் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000mAh கொடுத்துருக்காங்க. பட் ஒன் பிளஸ் இதில் மட்டும் உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக எனக்கு தெரியுது. பேட்டரி வைஸ் இன்னொரு 500mAh எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், பட் இட்ஸ் ஓகேன்னு கூட சொல்லலாங்க. 4115mAh ஓகே, நார்மல் யூஸுக்கு ஓகேன்னு சொல்லலாம். பட் நீங்கள் கேமிங் ஹை இன்டென்ஸாக விளாடும் போது உங்களுக்கு கொஞ்சம் பேட்டரியே
கொஞ்சம் டேமேஜ் ஆக தான் செய்யும். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் நார்மல் யூசேஜ் பண்ணால் உங்களுக்கு ஒன் டே ஒன் அண்ட் ஹாஃப் டே சூப்பராக வரும்னே சொல்லுவாங்க பேட்டரி லைஃப். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைசியாக மெயினான ஒன்று வருவோம், கேமரா. இதை தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. கேமரா வைஸ்னா ஒன் பிளஸில் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணலாம். உங்களுக்கு சூப்பரான குவாலிட்டியான கேமரா தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்க கேமராவோட மெகா பிக்சல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன லென்ஸ் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சோனி ஐஎம்எக்ஸ் 5x6 இந்த சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்பாக்சர்னு பார்த்தீங்கன்னா F1.75 அப்பாக்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்து இருக்க கேமரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா வைட் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து அல்ட்ரா வைட் ஷார்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறது, ஒய்டான ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு அடுத்திருக்க கேமரா கொடுத்துருக்காங்க. அதோட மெகா பிக்சல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மெகா பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி 190 டிகிரி வரலும் உங்களால் அல்ட்ரா வைட் ஷார்ட்ஸ் எடுத்துக்க முடியும். இதோட அப்பாக்சர்னு பார்த்தீங்கன்னா F2.25 அப்பாக்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்து மூணாவதாக இருக்கா பார்த்தீங்கன்னா டெப்த் சென்சருக்கான மெகா பிக்சல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 5 மெகா பிக்சல் வித் அப்பாக்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு F2.4 அப்பாக்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்து கடைசியாக இருக்கிறது மேக்ரோ லென்ஸ். இந்த லென்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அதாவது சின்னதாக இருக்க ஆப்ஜெக்டெல்லாம் பெருசு பண்ணி எடுத்துக்க முடியும். இதோட மெகா பிக்சல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் வித் அப்பாக்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு F2.4 அப்பாக்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃப்ளாஷ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி டுயல் எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அது 2 எல்இடி ஃப்ளாஷ் இருக்கும் உங்களுக்கு பின்னாடி. அடுத்து இந்த ரியரில் இருக்க கேமராவை யூஸ் பண்ணி என்னென்ன வீடியோ எடுத்துக்க முடியும், 4K வீடியோ எடுத்துக்க முடியும். 4K வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களால் 30 FPS வரையில் எடுத்துக்க முடியும். அடுத்து டைம்லாப்ஸ் வீடியோ எடுத்துக்க முடியும், ஸ்லோ மோஷன் வீடியோ எடுத்துக்க முடியும். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரியர் கேமராவில். அடுத்து ஃப்ரண்ட் கேமரா நம்ம வந்துடுவோம். ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டுயல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது 2 கேமரா இருக்கும் உங்கள் ஃப்ரண்ட்டில். அதுக்கு ஃபஸ்ட்டு இருக்க கேமராவோட மெகா பிக்சல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 மெகா பிக்சல். இதில் யூஸ் பண்ணியிருக்க சென்சார்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோனி IMX616 இந்த சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அப்பாக்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு F2.45 அப்பாக்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்டாவது இருக்க கேமரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா வைட் லென்ஸ், அதே மாதிரி பேக்கில் கொடுத்த மாதிரி அல்ட்ரா வைட் லென்ஸ் ஃப்ரண்ட்லையும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் நீங்கள் அல்ட்ரா வைட் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்க முடியும். இதோட மெகா பிக்சல்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மெகா பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து இதை யூஸ் பண்ணி உங்களால் 105 டிகிரி வரலும், அதாவது 105 டிகிரி வரலும் உங்களால் அல்ட்ரா வைட் ஷார்ட்ஸ் எடுத்துக்க முடியும். அடுத்து இதோட அப்பாக்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு F2.45 அப்பாக்சர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஃப்ரண்ட் கேமராவை யூஸ் பண்ணி நம்மளால் வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K வரல எடுத்துக்க முடியும். பேக்லேயும் 4K வரல எடுக்க முடியும், ஃப்ரண்ட்லேயும் 4K வரல எடுக்க முடியும். ஃப்ரண்ட்ல 4K கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க. அடுத்து இதோட இதில் பார்த்தீங்கன்னா டைம்லாப்ஸ் வீடியோவே எடுக்க முடியும் உங்களோட ஃப்ரண்ட் கேமராவை யூஸ் பண்ணி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். அடுத்து சிம் ஸ்லாட்டுன்னு நம்மளுக்கு பார்த்தோம்னா சிம் ஸ்லாட் வந்து டுயல் நானோ சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களால் 2 சிம் மட்டும் தான் போட முடியும், மெமரி கார்டு போட முடியாது. அவங்க கொடுக்கறதா நம்ம யூஸ் பண்ணணும், மெமரி கார்டு அவங்க போடுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்கல. 2 சிம் மட்டும் தான் போட முடியும், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ப்ளூடூத் 5.1 சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. அடுத்து இதில் போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB 2.0 Type-C போட்டு கொடுத்துருக்காங்க. Type-C ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க. ஏன்னா Type-C ஒரு உங்களுக்கு வந்து குயிக்காக எல்லா டேட்டா டிரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், இல்லை சார்ஜிங் எல்லாமே சூப்பராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு Type-C போட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைலோட ரிவ்யூ, என்னோட ரிவ்யூ எல்லாமே, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே, என்னோட எனக்கு தெரிஞ்ச அளவு நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 GB RAM பிளஸ் 128 GB RAM இன்டர்னல் ஸ்டோரேஜோட வேரியண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28,000 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 GB RAM, அடுத்து 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. இதில் எந்த மொபைல் வாங்கலாம்னு உங்கள் விருப்பம் தான். நான் சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போதைக்கு ரேட் கம்மியாக இருக்க மொபைலே வாங்கிக்கோங்க. உங்களுக்கு நம்மளுக்கு வந்து 8 GB ரேமு, 12 GB ரேமு, 256 GB இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் தேவை கிடையாதுன்னு நான் சொல்கிறது. ஏன்னா நம்ம ஒன்றும் அவ்வளோ ஹை இன்டென்ஸாகவும் பர்ஃபார்ம் எதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்மளுக்கு தேவை நார்மலான 8 GB ரேமு, 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருந்தாலே போதும். என்னோட சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 GB ரேம், 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜாக வாங்கிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா காசை நம்ம வந்து அவ்வளோ இறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளும் ஒரு மீடியமான ஃபேமிலியில் தான் எல்லாமே இருப்போம். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ரேட், அதாவது எப்படின்னா நான் சொல்கிறது நம்மளுக்கு தேவைங்கிறது வந்து 8 GB 128 GB இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த வேரியண்ட்டே எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் உடனடியாக உங்களுக்கு உடனடி அப்டேட்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். சரி, அன்டில் தென், பாய் ஃப்ரம் யோகிந்த். Thanks for watching, friends.